அற்புத வரங்களை அருளும் அஞ்சனை மைந்தன். இராமாயணம் என்றால் முதலில் ராமரும் சீதையும் நினைவுக்கு வருவார்கள். அதன் பிறகு நம் நினைவுக்கு வருவது அனுமன்தான். இராமாயணத்தில் ராமரின் உண்மையான முதன்மையான பக்தனாக இருந்து அனைவரின் அன்பையும் பெற்றவர் அனுமன். அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வாக்கு சாதரியம், வீரம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே பெற்றவர் அனுமன். சீதாதேவியால் சிரஞ்சீவியாக வாழும் வரத்தை பெற்றவர். அவர் பிறந்த மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. திரேதாயுகத்தில் குஞ்சரன் என்ற சிவபக்தன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வெகு காலமாக புத்திரபாக்கியம் இல்லை. இதையடுத்து அவன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். அவன் முன்பாக தோன்றிய ஈசன், உனக்கு ஒரு மகள் பிறப்பாள், அவள் மூலமாக ஒரு மகன் பிறப்பான். அவன் இந்த உலகத்தில் வீரமும் வலிமையும் பெற்றவனாகவும் மரணம் இல்லாதவனாகவும் என்னுடைய அம்சத்தோடு பிறப்பான் என்று அருளினார். அதன்படியே குஞ்சரனின் மனைவி ஒரு குழந்தையை பெற்றாள். அந்த குழந்தைக்கு அஞ்சனை என்று பெயரிட்டனர். அவள் பருவ வயதை எட்டியதும் வானர வீரனான கேசரி என்பவருக்கு மனம் முடித்து வைத்தனர். ஒருநாள் அஞ்சனையின் முன்பாக தோன்றிய தர்மதேவதை, பெண்ணே, நீ உன் கணவனுடன் வேங்கடமலைக்கு சென்று ஈசனை நினைத்து தவம் செய், அவருடைய அருளால் உனக்கு உலகம் போற்றும் மகன் பிறப்பான் என்றது. இதையடுத்து குறிப்பிட்ட இடத்திற்கு சென்ற அஞ்சனை காற்றை மட்டுமே உணவாக கொண்டு கடுமையான தவத்தை மேற்கொண்டாள். அவளது தவத்தைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய அம்சம் பொருந்திய கனியை அஞ்சனையிடம் சேர்ப்பிக்கும்படி வாயுதேவனுக்கு உத்தரவிட்டார். அதன்படியே செய்தார் வாயு பகவான். அந்த கனியை உண்ட அஞ்சனை கருவுற்றாள். ஒரு மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய நன்னாளில் அஞ்சனைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அஞ்சனையின் பிள்ளை என்பதால் அதற்கு ஆஞ்சநேயர் என்று பெயரிட்டனர். மேலும் வாயுதேவனால் கிடைத்த கனியை உண்டு பிறந்த பிள்ளை என்பதால் அவன் வாயுபுத்திரன் என்று அழைக்கப்பட்டான். பெரிய தாடைகளை கொண்டிருந்ததால் அனுமன் என்றும் பெயர் பெற்றான். கைகேயி தசரதனிடம் பெற்ற வரத்தின் காரணமாக ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல நேர்ந்தது. அப்படி வனத்திற்குள் வந்த ராமபிரானுக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் தூய அன்புடனும் பக்தியுடனும் தொண்டு செய்தவர் அனுமன். ராமர் இந்த மண்ணில் வாழ்ந்தவரையிலும் கூட அவருக்கு பணிவிடை செய்வதையே தன்னுடைய பெரும்பேராக கருதியவர். ஆஞ்சநேயருக்கு சுந்தரன் என்றும் பெயர் உண்டு. வால்மீகி மகரிஷி தான் எழுதிய இராமாயண காவியத்தை 7 காண்டங்களாக பிரித்தார். அதில் அனுமனுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் ஒரு காண்டத்திற்கு சுந்தரகாண்டம் என்றும் பெயரிட்டுள்ளார். விரதம் இருக்கும் முறை. அனுமன் பிறந்த தினமாக சொல்லப்படும் அனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருந்தால் சர்வ மங்களங்களும் உண்டாகும். நினைத்த காரியம் கைகூடும், துன்பம் விலகும். இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் அன்றைய தினம் அதிகாலையிலேயே நீராடி உணவு அருந்தாமல் அனுமன் ஆலயத்திற்கு சென்று அவரை துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். அவருக்கு மிகவும் பிடித்தமான ராமநாமத்தை உச்சரிக்க வேண்டும். அதோடு வடைமாலை சாத்தி வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்தால் கேட்ட வரங்களை கேட்டபடியே வழங்குவார். அவள் சர்க்கரை, தேன், பானகம், இளநீர் முதலிய பொருட்கள் அனுமனுக்கு மிகவும் பிடிக்கும். அதை நைவேத்தியம் செய்வதனால் அனுமன் மிகவும் மகிழ்வார். அனுமனுக்கு வாளில்தான் சக்தி அதிகம். அதனால்தான் ஆஞ்சநேயர் வாளில் குங்குமம் வைத்து வழிபடுகிறோம். பக்தி சிரத்தையுடன் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு வாள் தோன்றும் இடத்தில் இருந்து தினமும் சந்தனம் பூசி குங்கும திலகம் வைத்து கொண்டு வர வேண்டும். வாளின் நுனியை அடைந்ததும் களைத்துவிட்டு மறுபடியும் பொட்டு வைக்க வேண்டும். வாள் முனையில் பொட்டு பூர்த்தி பெறுகின்ற சுபதனத்தில் வடைமாலை சாத்தி வழிபட வேண்டும். மார்கழி மாதம் வளர்ப்பிறை திரியோதசி என்று 13 முடிச்சுகளோடு கூடிய மஞ்சள் கயிற்றை கலசத்திற்குள் வைத்து ஓம் நமோ பகவதே வாயுநந்தனாய என்ற மந்திரம் சொல்லி ஆவாகனம் செய்து மஞ்சள், பூ மற்றும் பிற பூஜை பொருட்களை கொண்டு பூஜிக்க வேண்டும். காலை உணவாக பொரியும் பழமும் சாப்பிட வேண்டும். இதை பிறருக்கும் வழங்கலாம். பகல் உணவாக கிழங்கு, காய்கறிகளை சாப்பிடலாம். இரவில் ஆஞ்சநேயர் ராமநாமம், ஆஞ்சநேயர் அஷ்டோத்திரங்கள், ஸ்லோகங்கள் கூறி வழிபட வேண்டும். செந்தூரம் அணிவது ஏன்? ஒருமுறை சீதாதேவி தனது நெற்றியில் செந்தூரம் இட்டுக்கொள்வதை பார்த்தார் அனுமன். இதனை பார்த்ததும் சீதாதேவியிடம் சென்று, அன்னையே, தாங்கள் நெற்றியில் செந்தூரம் இடுவதற்கான காரணம் என்ன என்று வினவினார். அதற்கு சீதாதேவி, எனது கணவன் ராமன் நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே நான் நெற்றியில் செந்தூரம் இடுகிறேன் என்று பதிலளித்தார்.
அதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அனுமன் கருணை கடலான ராமர் என்றும் நீடோடி வாழ வேண்டும் என்பதற்காக தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டார். இதனால்தான் ஆஞ்சநேயர் கோவில்களில் அவருக்கு அபிஷேகம் முடிந்ததும் எண்ணெயுடன் செந்தூரம் கலந்து உடல் முழுவதும் பூசுகின்றனர். அதை பக்தர்கள் இட்டுக்கொள்ள தருகின்றனர்.